இன்னைக்கு ரெண்டு முக்கியமான வியாதிகள் பற்றி பேச போகிறோம். அந்த வியாதிகளுக்கான சிறப்பான சிகிச்சைகள் பற்றியும் பேசியிருக்கிறோம். ஒன்று, ப்ராஸ்டேட் கேன்சர். பெரும்பாலும் 60 வயசிற்கு மேற்பட்ட ஆண்களுக்கு அதிகம் காணப்படக்கூடிய இந்த கேன்சர் பற்றியும், இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா ஆண்கள், பெண்கள், குழந்தைகள்னு எல்லாருக்குமே வரக்கூடிய கிட்னி ஸ்டோன், இதை பற்றி தான் பேச போகிறோம். இதற்கான சிறப்பான சிகிச்சைகள் என்னென்ன டாக்டர் காமாட்சி நினைவு மருத்துவமனையில் கொடுக்கப்படுது அப்படின்றதையும் தெரிஞ்சுக்க போகிறோம். இதற்காக சிறுநீரக சிறப்பு அறுவை சிகிச்சை நிபுணரான டாக்டர் ஜெயராஜ் நம்ம கூட இருக்காங்க. ஏற்படும் சரியாக யூரின் போக முடியாது, அடிக்கடி யூரின் போகிற மாதிரி இருக்கும். இரவு நேரங்களில் அடிக்கடி எழுந்து தூக்க கெடுக்கிற அளவுக்கு யூரின் அடிக்கடி செல்லும். மூன்றாவதாக அந்த யூரினோட ஃப்ளோ செல்லும், அது குறைந்துவிடும். முன்னாடி இருந்த இயல்பையோட யூரின் ஆரம்பிக்கிறதுக்கு சிரமப்படுவார்கள். அதே மாதிரி யூரின் போய் முடித்ததுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக போன ஃபீலிங் இருக்காது, அந்த ஒன்று இருக்கும். யூரின் போனதுக்கப்புறம் சொட்டு சொட்டாக யூரின் வெளியேறும். இந்த பிரச்சனைகள் கேன்சர்லேயும் வரலாம், சாதாரண ஏஜ் ரிலேட்டட் ப்ராப்ளம்லேயும் வரலாம். ஸோ இது ரெண்டையும் நம்ம பரிசோதனை மூலமாக பார்த்துட்டு அதுக்கேற்றமாக வைத்தியம் பண்ண வேண்டியிருக்கும். இந்த ப்ராஸ்டேட் கேன்சர் அப்படின்றது வந்து நீங்கள் பல நவீன அறிவியல் சிகிச்சைகள் மூலமாக வந்து இன்றைக்கி ரொம்ப எளிதாக சரி செய்யக்கூடியது அப்படின்னு சொல்கிறீங்க. பெரும்பாலானவங்க இதற்கான அறிகுறிகளோடு வரவங்க எந்த ஸ்டேஜில் வராங்க டாக்டர் கிட்ட வரும்போது? நம்ம அர்பன் சைடு, இப்போ நம்ம நகரம் பகுதியில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஆரம்ப ஸ்டேஜ்லேயே வந்துடுறாங்க. மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் 60-70 வயசுக்கும் உள்ளார எல்லாருமே மாஸ்டர் செக் ரெகுலராக பண்ணிடுறாங்க. நம்ம நிறைய டைம் ஆரம்ப ஸ்டேஜில் கண்டுபிடிக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், புறநகரிலோ வெளியில் இருக்கவங்கள பார்த்திங்கன்னா பேஷண்ட்ஸ் அது அந்தளவுக்கு, ஏன்னா ஏஜ் ரிலேட்டட் ப்ராப்ளம் சொல்லிட்டு சிறுநீரக பிரச்சனை வரும்போது அது பெருசாக கண்டுகொள்வதில்லை. அதனால் லேட்டாக வராங்க எல்லாருமே. ப்ரெசன்டேஷன் அந்த கேன்சர் என்ன ஆகுதுன்னா எலும்புக்கு மற்ற உறுப்புகளுக்கு பரவினதுக்கப்புறம் தான் பார்க்க முடியுது. ஸோ ஆரம்ப ஸ்டேஜ்லேயே வந்தால் முழுமையாக குணப்படுத்தலாம். இப்போதைக்கு ஆண்களுக்குரிய கேன்சரில் ப்ராஸ்டேட் கேன்சர் தான் முதல்ல இருக்குது, அதிகமாக பாதிக்கப்படுது. அதனால் ஆரம்பத்திலே நம்ம வைத்தியம் பண்ணிக்கிறது நல்லது. ப்ராஸ்டேட் கேன்சருக்கான சிகிச்சைகள் எடுத்த பிறகு, முற்றிலுமாக கேன்சர் செல்களை அழித்த பிறகு, அதுக்கான அறுவை சிகிச்சையும் செய்த பிறகு திரும்பவும் அந்த கேன்சர் உருவாகக்கூடிய வாய்ப்பு இருக்கா டாக்டர்? வரலாம். நம்ம எனி கேன்சர், உடம்புல எங்கே கேன்சர் வந்தாலும் நம்ம ரெகுலர் ஃபாலோஅப் பண்ண வேண்டியிருக்கும். வரதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்குது. அதுக்கு சில மருத்துவ பரிசோதனைகள் செய்யும். ஒன்று பிஎஸ்ஐன்ற ஒரு டெஸ்ட் பண்ணும், அப்புறம் வயிறுக்கு ஸ்கேன் பண்ண வேண்டியிருக்கும். அப்புறம் பேஷண்ட்டோட சிம்டம்ஸ், சிறுநீரக பிரச்சனைகள் திரும்ப வந்தாலோ இந்த பரிசோதனைகள் மாற்றம் ஏற்பட்டாலோ வரதுக்குரிய அறிகுறிகள் என்று நம்ம அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். டாக்டர், நம்ம ப்ராஸ்டேட் கேன்சர் பற்றி நிறைய விஷயம் பேசணும். இதில் அந்த பகுதியில் ப்ராஸ்டேட் கேன்சராக இல்லாமல் வேறு ஏதாவது பிரச்சனைகள் வரக்கூடியதற்கான வாய்ப்புகள் இருக்கா? கண்டிப்பாக. அந்த ஏஜ் ஆகும்போது எல்லாருக்கும் அந்த ப்ராஸ்டேட் சுரப்பு பெருசாகும். பெருசாகும் போது அந்த யூரின் பாதையில் அழுத்தம் கொடுக்கும்போது யூரின் பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதுதான் பிபிஹெச்னு சொல்லுவோம். அது இதே மாதிரி அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் மூலமாக போயிட்டு ப்ராஸ்டேட்டோட சைஸ் பார்ப்போம், யூரின் தேக்கம் ஏதாவது இருக்கான்னு சொல்லிட்டு பார்ப்போம். அடுத்ததாக எல்லா பேஷண்ட்டுக்கும் பிஎஸ்ஐ டெஸ்ட் முன்னாடி சொன்ன மாதிரி பண்ணுவோம். ப்ளஸ் யூரினில் ஃப்ளோ பார்ப்போம், யூரின் போகிற வேகத்தை பார்ப்போம். இதெல்லாம் பேஸ் பண்ணி பேஷண்ட்டோட சிம்டம், அவங்களோட தொந்தரவுகள் பொறுத்து ட்ரீட்மெண்ட் ஆரம்பிப்போம். ஸோ எல்லாருக்குமே முதலாவதாக மெடிக்கல் ட்ரீட்மெண்ட், அதாவது மெடிசன்ஸ் இருக்குது, ஆல்ஃபா பிளாக்கர்ஸ்னு சொல்லுவோம். இந்த மெடிசன் போடும்போது 90% மக்கள் குணமாயிடுவாங்க. குணமாயிடுவாங்க, நல்ல தொந்தரவு இம்ப்ரூவ் ஆகும். இதை வச்சு நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம். சிலருக்கு இந்த மருந்துகள் எடுத்தும் காம்ப்ளிகேஷன்ஸ் வரலாம். காம்ப்ளிகேஷன் இன் த சென்ஸ், அடிக்கடி யூரின் இன்ஃபெக்ஷன் ஆகிறது, யூரினில் போகும்போது அடைப்பு ஏற்படுது, கம்ப்ளீட்டாக அடைப்பு ஏற்பட்டு சுத்தமாக யூரின் போகாமல் இருக்கிறது, இரத்த கசிவு ஏற்படும் போதோ, இந்த அடைப்பினால் கிட்னி பாதிக்கும் போதோ நம்ம லேசர் சிகிச்சைகள் பண்ண வேண்டியிருக்கும்.